ट्रिपल ए कॉलेज ऑफ इंजीनियरिंग एंड टेक्नोलॉजी சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680. நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன முடிவெடுக்க போகிறார், கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்ற கேள்விகள் எழுகின்றன. அது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். 2018 ஆண்டு கமல்ஹாசன் தொடங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டது. அந்த தேர்தலில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் 3.72% வாக்குகளை அக்கட்சி பெற்றது. கோவை தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிட்டார். தேர்தல் முடிவுகளில் முன்னிலையில் இருந்த கமல்ஹாசன் கடைசி 2 சுற்றுகளில் சரிவு கண்டு 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசனிடம் தோல்வியை தழுவினார். இந்நிலையில் ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவு தருவதாக கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். முன்னதாக ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை யாத்திரையின் போது டெல்லியில் சென்று பங்கேற்றார் கமல்ஹாசன். தொடர்ந்து கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இச்சூழலில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்ந்திருக்கும் திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் இருப்பாரா, தனித்து போட்டியிடுவாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த பெண் ஓட்டுநர் ஷர்மிளா சில தினங்களுக்கு முன் எதிர்கொண்ட பிரச்சினையில் வேலை இழந்த நிலையில் அவருக்கு கார் பரிசாக வழங்குவதாக கமல்ஹாசன் அறிவித்தார். வாடகை கார் ஓட்டும் தொழில் முனைவராக தனது பயணத்தை ஷர்மிளா தொடரும் வகையில் உதவி செய்வதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கோவை தொகுதி மக்கள் நீதி மய்யத்துக்கான வாக்குகளை அளித்த தொகுதி என்பதால் இந்த முறையும் அந்த தொகுதியை இலக்காக வைத்து கமல்ஹாசனின் நகர்வுகள் இருக்கின்றனவா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680.